வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறது நம்மளுக்கு நம்மளோட வில்லேஜ்லேயே நம்மளோட ஃபார்முக்கு அருகாமையில் ஒரு விவசாயி அவர் இளைஞர் அவர் மக்காச்சோள சாகுபடியில் ஆர்வம் காட்டியிருந்தார். அவர் அந்த மக்காச்சோள சாகுபடி அவர் ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்றைக்கி ஆர்வஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு ஈல்டு கிடச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு அவரை பற்றி பார்த்து அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருந்தோம். அவர் அந்த மக்காச்சோளத்தோட என்டையர் ப்ராசஸ்ஸாக அவர் பண்ணியிருக்கிற விஷயம் எல்லாமே, அதாவது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி எல்லாமே இந்த பதிவு மூலம் அவர் டோட்டலாக வந்து நம்மளுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரிவிப்பார். இப்போ அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்கா காவிரிபுரம் ஊராட்சி சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து ஒரு 7 ஏக்கர் லேண்ட் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேரம் HDFC பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கோவிட்லேருந்து இங்கே வந்தோம், சரி ஓகே நம்ம லேண்டே இருக்குது நம்ம விவசாயம் பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ என்னென்னா, சரி விவசாயம் பார்க்கலான்னு ஆரம்பிக்கிறப்போ ஒவ்வொன்றா எப்படி ஆதி காலத்தில் இல்லாமல் இப்போ நியூவாக வந்து எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா காட்டுக்கும் சொட்டு நீர் போட்டு எல்லாத்தையுமே எந்த வேலையுமே இல்லாமல் வேலையை குறைச்சிக்கிட்டு சுமூகமாக எப்படி சீக்கிரமாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இது ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 7 ஏக்கரில் ஒரு 3.5 ஏக்கரை கடலக்காய் போட்டேன், ஒரு மீதி 3 ஏக்கரை வந்து மக்காச்சோளம் போட்டேன், சாகுபடி பண்ணேன். என்னென்னா மைக்கோ ரகம் ஒன்று, மைக்கோவில் என்ன வெரைட்டி, மைக்கோவில் 250 சொல்லிட்டு நல்ல ரகம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ரகத்தை 2.5 ஏக்கரை கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கரை சோளத்தட்டெலாம் போட்டுட்டு மீதி 2.5 ஏக்கரை மக்காச்சோள சாகுபடி பண்ண. 2.5 ஏக்கரில் எவ்வளோ விதை சாகுபடி பண்ணி? கரெக்டாக 12 கிலோ விதை போட்டு 12 கிலோ தான் வாங்கினேன். அதில் ஒரு கிலோ திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, ஆளுங்களை விட்டு விதை வந்து பயிரிடல, மிஷின் மூலியமா நான் பயிரிட்டேன். கரெக்டான இருக்குது, மிஷின் மூலியமா பயிரிட்டதுனால கரெக்டான அளவுல கரெக்டான டிஃப்ரெண்ட்ல கரெக்டாக தட்டு வந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் டே ஒன்ல என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட்லயே எரு வாங்கி நல்லா கொட்டிட்டேங்க, அடி உரம் நல்லா கொடுத்தேங்க. அடி உரம்னா மெயினாக வெள்ளாட்டு சாணம் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். அதை போட்டதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு ஃபீல்டு பார்க்க முடிஞ்சு. 12 கிலோ நாங்கள் வந்து பயிரிட்டோங்கன்னா இப்போ 3000 கிலோ நாங்கள் அடிச்சிருக்கோம். அது காரணம் என்னன்னா அடி உரம் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் அடி உரம் போட்டோம், அடுத்தது பயிர் சாகுபடி பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வரப்போ ஒரு காடு ஃபுல்லா களை பூண்டாவே இருந்துச்சு. அதுல வந்து நாங்க என்ன அந்த ஒரு 40 நாள் 35 நாள்ல வந்து களை நிறைய இருந்துருக்கு, அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நெட்ட உடனே அதை வந்து கொஞ்சம் பயிர் வர குருத்துல புழு ஆரம்பிச்சிச்சு. அதுக்குன்னு சொல்லிட்டு குளத்துல தண்டு புழு வந்து மேஜரா பெரிய பிரச்சனை, மக்காச்சோள சாகுபடி பண்ற எல்லாத்துக்கும் பிரச்சனை. தண்டு புழு முதல் இருந்தோம்னா அதை தான் ஃபேஸ் பண்ணோம். தண்டு புழு வந்த உடனே அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நாங்கள் அதுக்கேற்ற மருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாமே கெமிக்கல் தான் ஓரளவுக்கு, அதாவது கெமிக்கல் அதிகமாக கெமிக்கல் இல்லை, கொஞ்சம் அதுக்கே போட்டோம். பயோ கெமிக்கல் தான் யூஸ் பண்ணங்க. அதில் ஃபர்ஸ்ட் மருந்து கொஞ்சம் நல்லா கேட்டுச்சு. ரெண்டாவது வந்து அந்த தண்டு புழு தாக்கும் போது நீங்க ரெமெடி பண்ணிட்டீங்க, பண்ண பார்த்த உடனே, அதாவது எதையுமே லேட் பண்ணக்கூடாது. இந்த லேட் பண்ணாலும் பயிரும் பாதிச்சிடும். பார்த்த உடனே ஒரு 10 செடி பாதிச்சோடனே அது வாங்கி அதை அடிச்சுட்டா உடனே அது தடுத்துருது. தடுத்த உடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே வர வர கரெக்டாக மழை காலமாக போயிடுச்சு. எனக்கு மழை காலத்துக்கு நல்லா பயிர் நல்லா முத்தினோம்னு யூரியா மட்டும் தான் போட்டாங்க, வேற எந்த இது பண்ணல. ஏற்கனவே எருவு போட்டதுனால நல்ல ஃபீல்டு கிடைச்சி. யூரியா வந்து அந்த களை எடுத்த பிறகு யூரியா கொடுத்துருக்கீங்க? களைனா ஃபர்ஸ்ட் ஒரு மருந்து புழு மருந்து அடிச்சோம்னா, ரெண்டாவது காட்டுக்கு வந்து தட்டு சாகாம இருந்து களை மட்டும் சாகிறக்க அந்த இது அடிச்சு கொடுத்தாங்க. அதை அடிச்ச உடனே இன்னமும் களை முளைக்கவே இல்லை. அதனால எனக்கு வந்து பெரிய சோளத்தை பொறுத்தவரையிலும் எனக்கு பெரிய முதலீடே இல்லை. அது அதாவது போஸ்ட் எமர்ஜென்சி வீடு செய்யணும் சொல்லுவாங்க, அதை நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா, அது ஒரு எத்தனை நாட்கள் நீங்க பண்ணனீங்க? கரெக்டா ஒரு 30 to 35 நாள் அந்த கேப்ல பண்ண உடனே அது எத்தனை நாளையில வந்து 10 நாளையில கம்ப்ளீட்டா வந்து இறந்து தட்டு நல்லா முத்திக்குச்சு, சுத்தமா எல்லா களையுமே செத்து போச்சு. நாங்க என்ன பண்ணோம், அந்த 10 நாள் வந்து எதுவும் தண்ணியில விடக்கூடாதுங்களா, இல்ல எந்த மாதிரி பண்ணீங்க? தண்ணி நாங்க விடவே இல்ல, ஆனா மழை பெஞ்சிருச்சு. அந்த மழை பெஞ்சுமே ஆனா அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. பக்கத்துல என்ன பண்ணோம், இது தக்காளி நாத்தும் நெட்டு இருந்தோம். தக்காளி நாத்துக்கு நாங்க அதை அடிக்கல, இங்க களை பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு. ஆனா நான் அடிச்ச அந்த கேப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு களை கூட இன்னமும் முளைக்கல. அது உண்மையிலுமே நம்ம அந்த பூச்சி அந்த களக்கொல்லியோட பேரு
சரியா தெரியல, நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன். அது வந்து கண்டினியூவா உங்களுக்கு அது சக்சஸிவா இருந்த பட்சத்துல ஓகேங்க. இப்போ அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன். அடுத்தது இப்போ நீங்க ஒரு ஸ்டேஜ் எத்தனை நாட்கள் உங்களுக்கு ஈல்டு வந்துச்சுங்க? கரெக்டா பாத்தீங்கன்னா 70வது நாள் நல்லா பூட்டை வைக்க ஆரம்பிச்சிச்சு. 70வது நாள் தண்ணி அதிகமாக விட சொன்னாங்க. எனக்கு எங்க தாத்தா கொஞ்சம் இதில் அனுபவப்பட்டவங்க தண்ணி அதிகமாக விட சொன்னாங்க. அதில் பார்த்துட்டு கரெக்டாக எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் வாடனால பரவாயில்ல அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வாடவே விடலை, கொஞ்சோண்டு வாடினா கூட தண்ணி விட்டுருவேன். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டாவே போதும், பயிர் நல்லாவே இருக்கும். சொட்டு நீர்ல தான் நான் பயிரை பார்த்தாலே கண்டுக்குவேன். அது வந்து நம்ம உயிர் மாதிரி தான் அது பயிரும். எப்படி சொல்றதுன்னா நம்ம சாப்பிடலாம்னா எப்படி ஒரு மாதிரி இருக்குமோ அப்படிதான் பாதலுது. அதாவது அதுக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாலும் நம்ம விவசாயம் செய்ய முடியாது கண்டிப்பா. இப்போ ஒரு செடி பாத்தீங்கன்னா அந்த செடி நம்ம கிட்ட பேசுற மாதிரி தான், அதுக்கு என்ன தேவைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்பதான் அந்த விவசாயம் சக்சஸ் ஆகும். இல்லைன்னா நாமளும் விவசாயம் பண்றோம்னு பண்ணாலும் சக்சஸ் ஆக முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு போட்டிருக்கோம் எவ்வளவு லாபம் வரணும்னு பண்ணக்கூடாது, அதை வந்து அது போக்கில் விட்டுணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னன்னா இது கிளிகள் நிறைய வந்துச்சு, நான் துரத்தவே கிடையாது. மயில் வந்துச்சு, காட்டு பண்ணி வந்துச்சு, நான் என்னதுமே பண்ணல. இறைவன் மேல இயற்கை மேல ஒரு நம்பிக்கை வச்சு விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா எனக்கு அல்லாத விட எந்த ஒரு சாதாரணமா, ஆனா அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிருக்கோம் பண்ணிச்சு. ஆனா ஒரு சின்ன கம்மியா பர்சன்டேஜ் மட்டும் சேரும். அதை நான் கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் என்னன்னா பட்டாசு கூட சொன்னாங்க, ட்ரம் அடிக்கும். நான் என்ன அதை பத்தி நான் கண்டுக்கல. இறைவா நம்ம பூமியில பிறந்த மாதிரி தான் அதுவும், அதுக்குண்டானது அது சாப்பிட்டு போகுது. மீதி எக்ஸஸா ஏதோ வந்து ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு கரெக்டாவே கிடைச்சிருந்துச்சு. ஆனா அதுல வந்து பெருசா டேமேஜ் ஆகல. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்றவங்க என்னன்னா ஒண்ணு பண்ணும் போதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் அது வரும். நம்மளே அதை வந்து கம்பல் பண்ணி இழுக்கிற மாதிரி வந்துச்சு. பேர்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்மள்ட்ட சாப்பிடும் போது அந்த இடத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அதை வந்து அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே அனுப்பும் போது திரும்ப அந்த இடத்துல இருந்து ஏதோ இருக்குதுன்றதுனால திரும்ப திரும்ப வரும். சோ அது நேச்சுரலா வந்து நீங்க பண்ணதுக்கு சரியான விஷயம் கூட. அடுத்தது நீங்க அறுவடை எந்த மாதிரி பண்ணணும்? அறுவடை வந்து என்ன பண்ணனா ஒரு ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்னு வந்து மிஷின் விட்டு அப்படியே காட்டிலேயே உடச்சு சொன்னாங்க. எனக்கு நான் வந்து நிறைய இடத்துல கேட்டேன் எப்படி நீங்க அறுவடை பண்ணி அப்படி பண்ணா நிறைய சோளம் சேதாரம் ஆகுதுன்னு சொன்ன உடனே நான் மாடு வச்சிருக்கேன். எனக்கு ஐ மீன் என்னோட ஹாபியே கொஞ்சம் மாடு வளர்க்குற மாதிரி தான். அதனால நான் மாடு வச்சு பால் ஊத்துறதுனால எனக்கு தட்டும் தேவைப்பட்டுச்சு. மிஷின் விட்டா தட்டு எல்லாமே பாதி பாதி கட்டணம் போட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே மண்ணோடய போயிடும். மண்ணோடய போயிரு எருவா, அது எருவும் அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. அதெல்லாம் எருவாயிருந்து சொல்றாங்க. ஆனா எரு எப்படி ஆகுனா அது மக்கி அதை நம்ம அவ்வளவு பெரிய ஹீல்டு கிடைச்சிடாது. எது எப்படி சொல்றதுன்னா மாட்டு சாணம் ஆட்டு சாணத்துக்கு இருக்கவே இருக்காது. அதனால என்ன பண்ண எனக்கு சரி, இது வந்து இதே நம்ம மாட்டுக்கு போய் தட்டு வாங்கணும்னா அதுவே ஒரு 20,000-30,000 தேவைப்படுது. சரி நம்ம ஒரு 5,000 இன்ச்சு போனா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணி நான் இங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான தட்டை நான் சேஃப்டி பண்ணிக்கிட்டேன். கருதி உடச்சு இங்கே களத்துல வச்சுக்கிட்டேன். அதாவது முன்கூட்டியே இந்த பச்சை மேல மட்டும் இந்த கூட்டை முத்துனதுக்கு அப்புறமா மேல அந்த கூட்டைக்கு மேல இருக்கிற பச்சையை நீங்க கட் பண்ணி போட்டிருக்கீங்களா? இல்ல நான் அப்படி கட் பண்ணவே கிடையாது. அத நான் கைய வைக்க கிடையாது. கூட்டையை உடைக்கிற வரையிலும் அது ஒரு குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிட்டேன். நான் என்ன நிறைய விஷயம் என்ன பண்ணனா நம்மளுக்கு என்ன தேவை அந்த இடத்த தவிர மீதி அறுத்து போறது உண்டு. அப்படின்னா அந்த ஹீல்டு கிடைக்காது. அது நீங்க ஒரு அந்த கிராப் டேமேஜ் பண்ணாவே நம்ம எதிர்பார்க்கிற ஹீல்டு கிடைக்காது. அது இந்த கூட்டை கையை உடைக்கிற வரைக்கும் அதை அறுக்கவே கிடையாது. அதை உடைச்சதுக்கு அப்புறம் அதை தட்டை ஆள் விட்டா இருக்கு நமக்கு தெரியாது. அதுவும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு வருட கணக்கெல்லாம் வந்து தீவனம் வரதுக்கு தீவனம் கண்டிப்பா வரும். உங்களோட பண்ணைக்கு வரும் எப்படி பார்த்தாலும் ஒரு மாட்டுல 1,00,000 ரூபாய் பக்கமா நாங்க இது பண்ணிருக்கோம். அது உண்டு. இப்போ இது நீங்க பிரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் பிரைஸ் 3,000 கிலோ 3 டன் உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அந்த 3 டன் வரும்போது ஒரு கிலோ விலை எந்த மாதிரி இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் போகுது? இப்போ ஒரு நாள் என்னன்னாங்க 23 ரூபான்னு சொன்னாங்க. அடுத்த ஒவ்வொரு நாளுக்கும் டிஃப்ரெண்டில் வேரியேஷன் ஆகுது ரேட்டு. இப்போ விவசாயிகள் பொறுத்தவரையிலும் டைரெக்டாக கவர்மெண்டே கொள்முதல் பண்ணால் இது வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் வந்து பல பேர்த்துக்கு கைமாற்றி வர்றதுனால எங்களுக்கு தான் இல்லை உங்ககிட்ட பார்க்கல. இங்கே நிறைய வியாபாரிங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட்டு சொல்லி ஒருத்தர் வந்து 23 ரூபா சொன்னார், இன்னொருத்தர் 23.5 சொன்னார், ஒருத்தர் இன்னைக்கு 24 ரூபா சொல்கிறாரு. ஆனால் ஃபைனல் ரேட் 25 ரூபான்னு
நாளைக்கு சோளம் அப்படின்றாங்க. அதுவுமே கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கலாம், எக்ஸசைஸ் இருக்கலாம். அவங்க என்னன்றாங்க, கோழி பண்ணைக்கோ இல்ல டைரக்டா அங்கேயே நீங்க கொண்டு போய் அவினாசி அந்த மாதிரி சொல்றாங்க. அத மாதிரி சொன்னாங்க 27 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, நாங்க என்ன பண்றோம், இங்க இருந்தா நான் ஆள் கூலி மூட்டை பிடிச்சி அங்க கொண்டு போய் சேர்க்கிறப்போ அது எல்லாமே சரியே ஈக்குவல் கட்டிக்கும், நம்ம போய் அங்க தூக்கிட்டு போகணும், அதுவும் மழை காலம் நம்ம நிறைய சிரமப்படுறோம் சொல்லிட்டு தான் நாங்க இங்கேயே வர ரேட்டு கொடுத்துடலாமே விவசாயிகள் எல்லாமே. நாங்க என்ன அதுவும் பாத்தீங்கன்னா, உங்க உள்ளூர் ஒரு வியாபாரி தான் பொழைக்க போறாங்க அப்படின்றத நீ மனசுக்கு கொண்டு அது அப்படி கொடுக்கலாம். வியாபாரிகள் வந்து அவங்களும் அதிகமா பொழைச்சிட முடியும், இல்ல இதை வச்சுட்டு அதிகமா பொழைக்க முடியாது. இப்ப ஒரு கிலோ 1 ரூபாய் 1 கிலோ கடிச்சா 3000 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனா இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் அவங்க வந்து இந்த 30 மூட்டை மட்டும் தூக்கிட்டு போனாங்க, ஒரு 1000 கிலோ 1000 கிலோ 15000 கிலோ 20000 கிலோ சேர்த்தனா மட்டும்தான் அவங்க வந்து தூக்கிட்டு போக முடியும். அதனால அவங்களுக்கும் யாருமே ஒரு தொழில் செய்யறாங்க லாபம் இல்லாம செய்ய முடியாது. அதுக்கேத்த கமிஷனை வந்து அவங்களே பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட் சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்குது. அதாவது இந்த ஃபீல்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரக்குள்ள கம்மியா கேட்டிருப்பாங்க, 3-4 அப்படி இல்லைங்க. டெஸ்ட் பண்ணிட்டு இந்த சோளம் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அந்த ஹீல்டு பொறுத்துதான் அவங்க எடுப்பாங்களாம். பச்சையா இருந்தா இவ்வளவு ரேட்டு தான் எடுப்போம், காஞ்சிருந்தா அப்போ அப்படி சொல்றப்போ இயற்கை யாராலையும் பொறுத்துதான் அங்க நீ இவங்க எங்க கொண்டு போய் கொடுக்கலாம் அங்கேயுமே அதை பொறுத்துதான் வந்து அவங்களுக்கு பிக்ஸ் பண்ணி அவங்க கமிஷன் போக உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அவங்க அதை பொறுத்துதான் வந்து அவங்களுக்கு 50 பைசா அளவு கூட தான் அவங்களுக்கு அடி 1000 குறையதான் செய்யுங்க. அது ஓகே, நான் எல்லாம் சொல்ல அது டைரக்டா கவர்மெண்டே கொள்முதல் டைரக்டா கவர்மெண்ட் ஒரு யூனியனுக்கு பண்ணனாலும் ஒரு தாலுகாவுக்கு பண்ணும்போது அதுல இருந்து அவங்க பருத்தி வந்து இப்ப அதாங்க எல்லா விஷயத்திலுமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட் மாறும். சாப்பிட்ற விவசாயம் பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் ஒரு ஷர்ட் எடுத்தா இதுதான் சொல்றாங்க, ஒரு பேண்ட் எடுத்தா இதுதான், ஒரு ஸ்லீப்பர் போட்டா இதுதான் ரேட்னு சொல்றப்ப சாப்பிட்ற உணவு வந்து யாருமே டிஃபால்ட்டா ஒரு ரேட்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது வாங்கி சாப்பிடறவங்களுக்கு அதிக விலைக்கு போய் சேருது, அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. நாங்க குடுக்கறது கம்மியான விலைக்கு தான் குடுக்கறோம். இப்ப தக்காளியே பாத்தீங்கன்னா வாங்குறது ஒரு இடமும் அதை வாங்கி அதே நம்ம கொண்டு குடுத்துட்டு அந்த நம்மளுக்கு ரிலேட்டிவ் ஒருத்தங்கிறோம் அவங்க வந்து நம்ம செக் பண்ணும் போது அது குடுக்கறதும் நம்ம இங்க ஒரு பங்கு வாங்கிட்டு போறாங்கன்னா அங்க 2 பங்கு தான் போவாங்க. அது காமனா இருக்கிற விஷயம். இதே குளத்தூர் சந்தைக்கு நான் போயிட்டு எனக்கு ஒரு 10 கிலோ சோளம் வேணும்னு நேற்று கேட்டேன், அவங்க என்னன்றாங்க 35 ரூபான்னு சொல்றாங்க. நான் 3000 கிலோ உங்களுக்கு தரேன் நீங்க எடுத்துக்கிறீங்களா, 25 ரூபாய்க்கு எடுத்துக்கோன்னு சொன்னா வேண்டான்றாங்க. இல்ல அது இயல்பா வந்து நடக்கிறது மக்களோட இயலாமை தான். இது இயலாமை ஏன்னா அதுக்கு ஒரு நீங்க சொல்லி மாதிரி ஒரு கோரிக்கையா சொல்லிருக்கிறது கவர்மெண்ட் ஒரு விஷயத்த பிரேம் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தாலுகா ரேட் இதுக்கு இதுதான் எங்களுக்கு வேணாம் அவங்களுக்கு வேணாம் பொதுவான ரேட்டா. ஏன்னா இந்த உங்க சரௌண்டிங் ஏரியால இருந்து சேலம் மாவட்டம் ஃபுல்லாவே அதிகமா மக்காச்சோள சாகுபடி பண்றாங்க. அதனால ஒரு தாலுகாவுக்கு ஒரு இடத்துல அந்த கொள்முதல் நிலையம் இருந்துச்சுன்னா நல்லதுதாங்க. ஏன்னா அது விவசாயிங்க வந்து பர்டிகுலரா நம்பி விவசாயம் பண்ணலாம். இப்ப ஒரு சில டைம் வந்து இதே 16 ரூபாய் கூட எடுக்கிறாங்க, 15 ரூபாய் கிடையாது. அப்ப விவசாயிகள் வந்து ஒரு டைம் போட்டுட்டு அவங்க அந்த விஷயத்துல சஃபர் ஆகி நிட்டுறாங்க. கண்டிப்பா விவசாயம்ன்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கோ நாங்க வந்து ஆடம்பரமா வாழ்றதுக்கோ கிடையாது. இது வந்து ஒரு உளவியலோட ஒரு சைக்கிள். இப்ப நாம இத உருவாக்குறதை நிறுத்திட்டோமோ வருங்காலத்துல இது என்னன்னு தெரியாம போயிடும். இது யாருக்கோ நம்ம இவங்க கொடுப்பாங்களா நம்ம கையேந்தி நிக்கிற நிலைமை வரணும். அந்த நிலைமை நாமையே உருவாக்கணும். அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஜெனரேஷன் எல்லாருமே நோவாம இருக்கிறதுக்கு தான், அதாவது பணம் சம்பாதிக்கிற மோட்டிவ்லயே தான் போறாங்களா தவிர அந்த பணம் சம்பாதிச்சு எங்க வந்து கொடுக்க போறாங்க, சாப்பாட்டுக்கும் நம்மளோட இதுக்கு தான் செலவு பண்ண போறாங்க. ஹெல்த்தியா எங்கேயும் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா தக்காளி பழம் கோரிக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாமே எங்க காட்டுல இருந்து நாங்க பறிச்சுக்கோம். இப்ப ஆவரேஜா நீங்க இயற்கை முறையில இந்த ஒரு 2.5 ஏக்கர்ல மக்காச்சோள சாகுபடி பண்ணி நீ 3 டன் எடுத்தது கூட ஒரு பரவாயில்லான ஒரு ஈல்டு தாங்க, ரொம்ப வந்து குறைந்தபட்சமான ஈல்டு. இல்ல அது நானே ஃபர்ஸ்டே நான் வந்து எனக்கு இவ்வளவு வரும்ன்றதுன்னு எதிர்பார்க்கவே கிடையாது, வரது வரட்டும் சொல்லிதான் நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா தவிர அதான் இயற்கையை நம்ம நம்பினா எனக்கு இயற்கை நம்மளை கைவிடாது. நம்ம மன ரீதியா அதை வந்து ஒத்துக்கணும், அப்பதான் அது வந்து நம்ம கை கொடுக்கும். இந்த மக்காச்சோள சாகுபடி அடுத்த சீசன்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் பிரேக் விட்டு ஒரு 1 மாசம் வந்து உழவு பார்த்து ஃபீல்ட்ல இருந்து ரெஸ்ட் விட்டு அடுத்த பயிர் வந்து என்ன எக்கனாமிக்கலா இருக்குதோ ஏன்னா நீங்க படிச்ச ஒரு இளைஞர் அது என்ன சாகுபடி பண்ணணுமோ அதை நீங்க வெஜிடபிள் சைடு போலாம். எப்பயுமேங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா எனக்கு சொல்லி கொடுத்த எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாருமே என்ன
ஒரு ஒரு வெள்ளாமைய இப்ப எப்படின்னா ஒரு குழந்தை எப்படி பிறந்து வெளியில வந்தோம்னா ஒரு பாத்திரமா பாத்துக்கணுமா ஒரு பெண்களை அந்த மாதிரி பூமியும் பத்திரமா பாத்துக்கணும். எடுத்த உடனே அது மறுபடியும் நம்ம நம்ம பேரவசப்பட்டு இன்னும் ஒண்ணலாம்னு உணவே கூடாது. அதுக்குன்னு ஒரு இடைவெளி கிராப் சைக்கிளிங் மாத்தீங்கன்னா இப்ப மக்காச்சோளம் போட்டீங்கன்னா அடுத்து வேற வந்து நீங்க ஒரு கிராப்பு போட்டுட்டு திரும்ப வந்து ஒரு பூமியை நல்லா அஞ்சு கிளப்பி விட்டு ஓட்டி விட்டுருந்தோம். ஓட்டி விட்டு அது பூமி ஆறணும், ஒரு மழை ரெண்டு மழை பெய்யணும், வெயிலியா ஒரு 15 நாள் 20 நாள் விட்டுருணும். ஒரு மாசம் கழிச்சுதான் அதுல மறுபடியும் அதை நம்ம அதுக்கு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா ரெஸ்ட் விட்டு தான் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அது வந்து கரெக்டான முறையும் கூட. சோ இதெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்த ஈல்டு வந்திருக்குது. இது வந்து உங்களோட என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பார்ப்பாங்க. இப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தராக வந்து மக்காச்சோள கல்டிவேஷன் பண்ணுறப்பலாம் இது இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியை வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. எக்கனாமிக் சோர்ஸ் எல்லாமே அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன். யூரியா வந்து டியூப்ல கிடைக்காதீங்க. யூரியா உரம் போடல, யூரியா வந்து டியூப்ல கிடைக்குவாங்க. எல்லாமே கைவெளியாக செடிக்கிட்டியாக போட்டுட்டா தண்ணி நல்லா கொஞ்சம் சுத்தமெல்லாம் விட்டாது, அருமையான ஃபீல்டு கிடைக்கும். ஸோ இந்த முறை கரெக்டு தாங்க. ஸோ இந்த காணொலியில் நம்ம மக்காச்சோள சாகுபடி எப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இவரோட ஃபார்மில் வந்து இவர் படித்த ஒரு விவசாயி, இவரோட ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி போயிட்டுருக்கா. இவர் அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒன்று மட்டும் பண்ணல, மக்காச்சோளம் பண்ணியிருக்க, வெஜிடபிள்ஸு வந்து காட்டன் எல்லாமே வந்து போட்டிருக்காரு, கிரவுண்ட்நட்டு நம்ம நிலக்கடலையும் போட்டிருக்காரு. ஸோ இவர் ஒரு ஒரு பீரியட் வந்து ரெஸ்ட் விட்டு தான் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவருக்கு இந்த பதிவு மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா மக்காச்சோள சாகுபடி ப்ரொடக்ஷன் டீட்டெயில் தாங்க. நன்றி நேர்களே. நன்றி. தேங்க்யூ.